இந்த வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து வெளியாகி இருக்கிற ஸ்பெஷல் கேடர் ஆபீசர் வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் ஜாப்ஸ், பக்கத்துல வர்ற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, வர்ற ஜாப் நோட்டிபிகேஷனை மிஸ் பண்ணாம பாருங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து வெளியாகி இருக்கிற ஸ்பெஷல் கேடர் ஆபீசர் வேகன்சி பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் ஃபில் பண்ண போறாங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் யூனிட், இந்த பிரான்ச்ல தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்க போகுது. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கான டேட் பாத்தீங்கன்னா 23rd ஆறாம் மாசம் 2020 தொடங்கி 13rd 7ஆம் மாசம் 2020 முடிவடையுது. இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா பேங்கோட அபிஷியல் வெப்சைட்ல கொடுத்திருக்கதாவும் இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. இந்த வேகன்சிக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்றதுக்கு நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். இந்த அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இந்த எலிஜிபிலிட்டி கிரைடீரியாக்குள்ளாடி நீங்க வர்றீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் நிறைய போஸ்டுக்கு அப்ளை பண்ணலாம்னு கொடுத்திருக்காங்க. உங்களோட ரெசியூம், ஐடி ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், காஸ்ட் சர்டிபிகேட், PWD சர்டிபிகேட், எஜுகேஷனல் குவாலிபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், இது எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுல நீங்க ஏதாவது அப்லோட் பண்ண மறந்தீங்கன்னா உங்களை இந்த வேகன்சி செலக்ஷன் ப்ராசஸுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க மறக்காம அப்லோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்றப்போ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க. நீங்க இன்டர்வியூக்கு ரிப்போர்ட் பண்ணும் போது உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது நீங்க எலிஜிபிலிட்டி கிரைடீரியா ரீச் பண்ணலன்னா உங்களை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண அலோ பண்ண மாட்டாங்கன்னு கொடுத்திருக்காங்க. வேற தேவைகளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த பேங்க் வெப்சைட்டை செக் பண்ணணும்னு கொடுத்திருக்காங்க. எல்லா டீடைல்ஸ்மே உங்களுக்கு இமெயில்ல தான் சென்ட் பண்ணுவாங்க, ஹார்ட் காப்பி எதுவும் அனுப்பப்படாதுன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிபிகேஷனை பத்தி எதுவா இருந்தாலும் அங்க பேங்க் வெப்சைட்ல மட்டுமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஃபைனல் செலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட் செலக்ட் ஆகி இருந்தாங்கன்னா மெரிட் பேஸ்ல செலக்ட் பண்ணுவதாகவும் கொடுத்திருக்காங்க. மெரிட் பேஸ்ல செலக்ட் பண்றதுக்கான குவாலிபிகேஷனும் இதுல கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த போஸ்டோட வேகன்சி, ஏஜ், அது பத்தி நம்ம பார்க்கலாம். இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க, அடுத்ததா பாத்தீங்கன்னா சேலரி நெகோசியேஷன் அது பத்தி எல்லாம் இருக்கும்னு கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 7 போஸ்டுக்கு வேகன்சி கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டுக்கு எல்லாமே அப்ளை பண்றதுக்கு உங்களோட வயசு பாத்தீங்கன்னா 25 இருந்து 40 வரை இருக்கணும். ஹெட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 50 வரை ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 1/3/2020 படி இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஜெனரல், EWS, OBC, SC, ST இதுக்கு எல்லாமே வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு சில போஸ்டுக்கு போஸ்டிங் பாத்தீங்கன்னா மும்பைல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆபீசர், ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இந்த போஸ்டுக்கும் பாத்தீங்கன்னா போஸ்டிங் பேன் இந்தியான்னு கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியால பல இடங்கள்ல ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா SBI வெல்த் சென்டர்ஸோட லொகேஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த லொகேஷன் உங்களுக்கு எதுல எல்லாம் இருக்குன்னு தேவைப்பட்டுச்சுன்னா இதை பாஸ் பண்ணி நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. இந்த வேகன்சி டீடைல்ஸ்ல கொடுத்திருக்க ஷார்ட் ஃபார்முக்கு எல்லாமே அப்ரிவேஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்த போஸ்ட்ல உங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் இருந்தா நீங்க அப்ளை பண்ணணும்னு கொடுத்திருக்காங்க. முதல் போஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெட், நீங்க கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 இந்த ஃபீல்டுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 8 வெல்த் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா 12 உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த ஹெட் போஸ்டுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு இக்விட்டி ப்ராடக்ட்ஸ், PMS, அல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ப்ராடக்ட் லெட் டெவலப்மெண்ட், ஸ்ட்ரக்சரிங் அதாவது பிரைவேட் வெல்த் கிளையன்ஸ் இவங்களுக்கு ஸ்ட்ரக்சரிங் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். சென்ட்ரல் ரிசர்ச் டீம், இதுல பாத்தீங்கன்னா MBA, PGDM, போஸ்ட் கிராஜுவேஷன் இதுல ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 5 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது எந்த ஃபீல்ட்லான்னு பாத்தீங்கன்னா இன்கம் ரிசர்ச், MF ரிசர்ச், இக்விட்டி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்த வேகன்சி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்ச் டீம், இதுவும் பாத்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ் அல்லது போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதுல நீங்க என்ன கோர்ஸ்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும்னு எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 3 உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபினான்சியல் சர்வீஸ்ல. அடுத்ததா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், பவர் பாயிண்ட், வேர்ட்,
அவுட்லுக் இதை ஹேண்டில் பண்றதுக்கான ஸ்கில் எல்லாம் இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு சில வேறு தேவையான ஸ்கில்ஸும் கொடுத்திருக்காங்க. இது எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆபீசர். இதுக்கும் நீங்க கிராஜுவேட்ஸ் அல்லது போஸ்ட் கிராஜுவேட்ஸ் முடிச்சிருக்கணும். NISM CWM இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். இதுல மினிமம் 5 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கொடுத்திருக்காங்க. ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர், இதுல பாத்தீங்கன்னா MBA, MMS, PGDM, ME, MTech, BE, BTech இதுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். மினிமம் பாத்தீங்கன்னா 4 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அடுத்ததான் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், இதுல பாத்தீங்கன்னா நீங்க கிராஜுவேட் இருந்தா போதும், என்ன பிரான்ச்ல இருக்கணும்னு அவங்க ஸ்பெசிபிக்கா மென்ஷன் எதுவும் பண்ணல. மினிமம் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ரிலேஷன்ஷிப் மேனேஜரா இருந்திருக்கணும், அதுவும் வெல்த் மேனேஜ்மெண்ட்ல இருந்திருக்கணும்னு கொடுத்திருக்காங்க. கடைசியான வேகன்சி பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் டீம் லெட்டுக்குள்ளது. இதுக்கு நீங்க கிராஜுவேட்டா இருக்கணும், மினிமம் 8 வருஷம் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்ததான் ஒரு குறிப்பில் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மேல கொடுத்திருக்க வேகன்சி பாத்தீங்கன்னா தேவைக்கேற்ப வேறுபடும். சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்ததா எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்ல நான் கிரீமி லேயர்ல இருக்கணும். அடுத்து பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டில 15 வருஷமும், ஓபிசில 13 வருஷமும், ஜெனரல் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ல 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு கீழே நீங்க வந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா உங்களுக்கு இந்த ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், இந்த ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எந்த இடத்துல எல்லாம் இருக்கும்னு கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹெட், சென்ட்ரல் ரிசர்ச் டீம், சென்ட்ரல் ரிசர்ச் டீம் சப்போர்ட், இதுக்கு எல்லாமே என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு தேவையோ எல்லாமே கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதை நீங்க இதுல படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இதை பாஸ் பண்றதன் மூலம் இதை படிச்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆபீஸ், ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர், இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நீங்க இதில் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த வேகன்சிக்கு அப்ளை பண்றீங்களோ அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு கொடுத்திருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் டீம் லெட்டுக்கு என்ன ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும்னு கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சேலரி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹெட்டுக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமம் சேலரி 99.62 lakhs வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு கீழே ஒவ்வொரு போஸ்டுக்கான சேலரி டீடைல்ஸும் கொடுத்திருக்காங்க, இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா நீங்க இந்த வேகன்சிக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு கொடுத்திருக்காங்க. இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்றதுக்காக நீங்க இந்த https.bank.sbi/careers இந்த வெப்சைட்டை விசிட் பண்றதன் மூலம் நீங்க அப்ளை பண்றீங்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு லேட்டஸ்ட் போட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் தேவைப்படும். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. இது அப்லோட் பண்றதுக்கு ஒரு ஸ்பெசிபிகேஷன் நீங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்திருப்பாங்க, அதை பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஏதாச்சும் டீடைல்ஸ் தப்பா ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 3 times மட்டுமே அவைலபிள் ஆயிருக்கும். அதனால நீங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது எல்லா டீடைல்ஸும் சரியா இருக்கிறதா பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா டீடைல்ஸும் நீங்க ஃபில் பண்ண அப்புறம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நீங்க இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபீஸ் பாத்தீங்கன்னா ரீஃபண்டபிள் கிடையாது. டோட்டலா பாத்தீங்கன்னா 750 rupees ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல், EWS மற்றும் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். எஸ்சி எஸ்டி PWD கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக பே பண்ணலாம், பேமெண்ட் கேட்வே மூலமாகவும் பே பண்ணலாம். உங்ககிட்ட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது மூலமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் தான் பே பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ண அப்புறம் உங்களுக்கு இ ரெசிப்ட் மற்றும் இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம்
ஃபார்ம் இது எல்லாமே ஜெனரேட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகலைன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சதா முடியும். நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு பே பண்ண ஃபீஸ் பாத்தீங்கன்னா எந்த காரணத்துக்காகவும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா இந்த போஸ்டுக்குள்ள கால் லெட்டர் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போது கொடுத்த இமெயில மட்டும்தான் அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு ஹார்ட் காப்பி எதுவும் சென்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்ததா செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன் ஃபுல்ஃபில் பண்றவங்க மட்டும்தான் இதுக்கு இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரே கட் ஆஃப்ல வந்தாங்கன்னா மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னுள்ளதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இது நீங்க விண்ணப்பிக்கும் போது ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். அதுல எந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைன்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நீங்க அப்லோட் பண்ற ஃபைலோட சைஸ் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 50 KB வரைக்கும் இருக்கலாம். இதோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 200x230 pixel இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா போட்டோவோட கைட்லைன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸை பார்த்து இந்த கைட்லைன்ஸுக்கு பொருந்துறது மாதிரி நீங்க போட்டோ ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஃபைல் சைஸ், ஃபைல் டைப் இந்த டீட்டெயில்ஸும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்றதா இருந்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவா படிச்ச அப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸை படிக்கிறதுக்கு இந்த நோட்டிபிகேஷனை பாஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். இதோட அபிஷியல் வெப்சைட்டும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லா டாக்குமெண்ட்ஸும் PDFல தான் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. பேஜ் சைஸ் பாத்தீங்கன்னா A4 சைஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நீங்க இதுல அப்லோட் பண்ற டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றதுக்கு முன்னாடி இந்த கைட்லைன்ஸை ஒரு வாட்டி தெளிவா படிச்சுக்கோங்க. படிச்ச அப்புறமா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கைட்லைன்ஸை படிக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கூட படிச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த பேங்க் வெப்சைட்டோட கேரியர் பேஜ்ல எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க டவுன்லோட் பண்றதன் மூலமா படிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததற்கு நன்றி.